ஜெபம் செய்வோம். கர்த்தரே, நான் காலத்தில் ஸ்தோத்திருப்பேன். ஒரு துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கிருபையில் ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேலைக்காக உம்மை பார்த்து நன்றியோடு வருகிறோம். நானும் நாங்களும் உம்முடைய திருப்பாதத்தில் அக்டோபர் மாதம் 3 ஞாயிறு அன்று வந்து தொழுது கொள்ளும்படியாக என்னையும் எங்களையும் அழைத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி ஜபிக்கிறோம். அன்பின் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளுக்காக உம்முடைய திருப்பாதத்தில் நன்றிகளை ஏறெடுக்க வந்திருக்கிற எங்களையும், வர தடைபெற்றிருக்கிற திருச்சபை அங்கத்தினர்கள், காணொலி மூலமாக நிகழ்ச்சியில் பங்கு பெறுகின்ற அன்பர்கள், குழந்தைகள் அனைவரையும் நீர் தம்மை ஆசீர்வதிக்கவும். நாங்கள் இந்த நாளில் உம்முடைய திருவசனத்தை கேட்கவும் திருவிருந்தில் பங்கு கொள்ளவும் நீ தொடர்ந்து எங்களை வழி நடத்தி அன்பின் ஆசீர்வாதத்துக்குள்ளாக வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் அருமை ஆண்டவர் உயிர்த்தெழுந்த மீட்பர் இயேசுவின் திருப்பாதமணி தாழ்ந்தோடு கொண்டுகிறோம். ஜீவனல்ல பிதாவே, ஆமென். ஹாய் சில்ட்ரன், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? வீட்டில் டெய்லி பைபிள் வச்சுக்கிறீங்களா? ப்ரேயர் பண்ணுறீங்களா? அப்பா அம்மாக்கெல்லாம் கீழ்ப்படுதீங்களா? நீங்கள் எல்லோரும் குட்டி செல்லங்களாக இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் இல்லையா? எஸ், சண்டே கிளாஸ் டீச்சர்ஸாக யூடியூப் வழியாக உங்களை பார்ப்பதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் வந்து சண்டே கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக நம் இயேசுபாவை நோக்கி ஜெபம் பண்ணலாமா? ஜெபம். எங்களை நேசிக்கிறதான் நல்ல இயேசுவாமி, ஆசீர்வாதமான இந்த நேரத்திற்காக உம்மை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவரே, இந்த யூடியூப் மூலமாக எங்களது அருமை பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை அறிவிக்க தேவரீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன நாள் முழுவதும் எங்களையும் எங்களது அருமை பிள்ளைகளையும் உமது கண்ணின் கருமணி போல பாதுகாத்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் தாமே எப்பொழுதும் எங்களை வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த யூடியூப் வழியாக உமது சத்தியத்தை ஆண்டவரே அறிவிக்கிற பிள்ளைகளாக மட்டுமல்லாத ஆண்டவரே, கேட்கின்ற சத்தியத்தையும் பாடுகின்ற பாடல்களையும் எங்களது வாழ்க்கையில் நீர் பிரயோஜனமுள்ளதாய் மாற்றித்தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம்.
விதைக்கப்படுகின்ற விதையானது 1 10 100 60 பலன் கொடுத்து நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் குட்டி பிள்ளைகளை ஆண்டவரே ஆத்தம வளர்ச்சியிலே ஆண்டவரே மென்மேலும் வளர்ந்தோங்க. நீர் எங்களை பயன்படுத்த வேண்டுமாறு ஜபிக்கிறோம். புதிகணமை எல்லாவற்றையும் மக்கி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபிக்கேனும் நல்ல பிதாவே. ஆலயத்துல யாருமே இருக்க மாட்டாங்கன்றதுனால அவங்க டெய்லி போய் யாருக்கும் தெரியாம அங்க போய் ஆற்றில் இருக்கிற டேபிளுக்கு கீழே உட்காந்து பைபிள் வாசிப்பாங்க. இது அவங்களோட பழக்கமாவே வச்சிருந்தாங்க. ஆனா இத ஒரு போலீஸ் வந்து ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டே இருந்தாரு. இவன் என்ன பண்றான், டெய்லி சர்ச்சுக்குள்ள போறானே, இவன் என்ன பண்றான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தாரு. சரி, என்னைக்காச்சும் ஒரு நாள் வரும், அன்னைக்கு நம்ம இவனை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எதிர்ச்சியா வெளியவண்ணாவும் கிளம்புனாங்க, பைபிள் எடுத்துக்கிட்டாங்க, சர்ச்சுக்குள்ள போனாங்க. அங்க ஆற்றுக்கு கீழே டேபிள்ல உட்காந்து ஜோம் பண்ணிட்டு பைபிள் ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதும்
வெளியில இருந்து ஒரு போலீஸ் வந்து டக்குன்னு ஒரு காலர் பிடிச்சு தூக்கிட்டாங்க. இங்க என்னடா உட்காந்துருக்க நீ, இங்க என்ன உட்காந்துருக்க அப்படின்னே, இல்ல சார் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, நான் சும்மாதான் சும்மாதான் பாக்க வந்தேன், சும்மாதான் பாக்க வந்தேன். உன் கையில நீ இன்னும் வச்சிருக்க, காட்டு 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 அப்படின்னோடனே வில்லியம் என்ன ஒழிச்சு வச்சுட்டாங்க பைபிள, காட்ட மாட்டேன், இல்ல 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 சார் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல அப்படின்னு மறைச்சாங்க. ஆனா அவர் ஒத்துக்கல, இரு இரு வரேன், என்னோட சார் ஒருத்தர் வெளியில நிக்கிறாரு, நான் அவரை கூட்டிட்டு வரேன், நீ அவர்கிட்ட பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கட 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 கடன அவரை கூப்பிட்டு போயிட்டாங்க. அவர் வந்துட்டாரு, பெரிய போலீஸ் வந்தாச்சு. வந்துட்டு வந்து இப்படி தேடுறாங்க, வில்லியம் அண்ணா டேபிளுக்கு கீழே ஒளிஞ்சு உட்காந்துட்டாங்க. வந்து கூப்பிடுறாங்க, தம்பி எங்க இருக்க, ஒழுங்கா வெளியில வா, நீயே வெளியில வந்துட்டா ப்ராப்ளம் இல்லை, இப்ப நான் உன்னை தூக்கினே இல்லை கூப்பிட்டேன் அப்படின்னா உன்னை ஜெயில கொண்டு போய் அடைச்சிருமே, நீ எழும்பு அப்படின்னே. அண்ணா பயந்துகிட்டே எழும்புனாங்க. எழும்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. இல்ல சார் ஒண்ணு இல்ல, நான் சும்மா தான் வந்தேன், சர்ச் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு. அப்படியா, உன் கையில என்னவோ இருக்கே, காட்டு 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 அப்படின்னு. இல்ல சார் இல்ல இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்னு மறைச்சு மறைச்சு வச்சாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருமே புடிச்சிட்டாங்க. புடிச்சிட்டு அது கையில வாங்கி பார்த்தப்போ அது என்னது, பைபிள். பைபிள்னோடனே அந்த ரொம்ப அந்த சார்கிட்ட இருந்து ரொம்ப ஷாக்க போச்சு. எவ்வளவு தைரியம் உனக்கு, இந்த சின்ன வயசுல இதை யூஸ் பண்ணக்கூடாது நம்ம ராணி சொல்லியிருக்காங்க, ஆனா நீ எல்லாரையும் கண்ணை மறைச்சிட்டு நீ பைபிள் வாசிச்சுட்டு இருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு இரு இரு உனக்கு என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிள கிழிக்க போனாங்க. பைபிள் கிழிக்கலாமா, பைபிள் பேப்பர் கிழிக்கலாமா, கிழிக்க கூடாதுல்ல. ஆனா அந்த அண்ணன் கிழிக்க போன உடனே வில்லியம் அண்ணாக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. ஐயோ பைபிள் கிழிக்க போறாங்களே, பைபிள் கிழிக்க போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தைரியம் வந்து அவங்களை தள்ளி விட்டுட்டு அந்த பைபிளை வாங்கி அப்படி நெச்சோட அணைச்சு வச்சுக்கிட்டாங்க. இல்ல இல்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த பைபிள் நீங்க கிழிக்க கூடாது அப்படின்னே. அப்ப நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன், வா நம்ம வந்து நம்மளோட கவர்னர்ட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடை கடன அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த தலைமை அதிகாரி பேரு போனர். போனர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. போனர் ஒண்ணுமே சொல்லல, சரி இவனை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு சிலையை எடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த போலீஸ் எல்லாரும் ஒரு சிலையை எடுத்துட்டு வந்தாங்க. ஒண்ணு இல்ல தம்பி, நீ இதை வணங்கிட்டு நீ கிளம்பிட்டே இருக்கலாம் அப்படின்னு. இல்ல இல்ல முடியாது, நான் வணங்கவே மாட்டேன், என்ன நீங்க பண்ணாலும் சரி இந்த சிலையை மட்டும் நான் வணங்கவே மாட்டேன், இயேசுப்பாவே தான் சொல்லியிருக்காங்க, சிலையை வந்து வணங்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் வணங்கவே மாட்டேன்னு சொல்லி அண்ணன் ரொம்ப சஃபனா நின்னாங்க. அப்படியா, சரி ஓகே பிரக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ கூப்பிட்டாங்க. அவர் பேர் என்ன, பிரக்கெட். அவர் வந்தாரு, ஏன்னா அவர் தான் அந்த போலீஸ் அந்த காவல் அதிகாரிகளுக்கு ஹெட்டு, கொண்டு போய் அவங்கள சிறைச்சாலையில வைக்கிறவங்களுக்கெல்லாம் ஹெட்டு அவர் தான். ஸோ அவர் வந்தாரு. அவர் வந்தோடனே இவனை கொண்டு போய் 9 மாசம் நீ சிறையில போடணும், போட்டுரு அப்படின்னு சொன்னோடனே அண்ணனை கூட்டிட்டு போய் சிறையில போட்டாங்க. போட்டுட்டு எவ்வளவோ வான் பண்ணாங்க, நீ வந்து இந்த சிலையை வணங்கலான்னா உங்க அம்மா அப்பாவை பிடிச்சி ஜெயில போட்டுருவோம், உங்க அம்மா அப்பாவை கொண்டுருவோம். ஆனா அண்ணன் எதுக்குமே கீழ்படியில, அவங்க அம்மா அப்பாவுக்கு மட்டும் ஒரு லெட்டர் எழுதினாங்க, நான் ஜெயில இருக்கேன், நீங்களும் சேஃபா இருங்க, நீங்க ஜோப் பண்ணுங்க, யாருமே பைபிள் வாசிக்கிறதையும் ஜோப் பண்றதையும் விட்டுறாதீங்க, எனக்கு என்ன ஆனாலும் சரி நீங்க பைபிள் வாசிக்கிறதையும் ஜோப் பண்றதையும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி வில்லியம் அண்ணா எழுதினாங்க. தம்பி தங்கச்சி இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்க காலையில ஜோம் பண்ணீங்களா, பைபிள் வாசிங்களா? ஒவ்வொரு நாள் நம்ம காலையில எந்திக்கும் போதும் ஜோம் பண்ணி நம்ம பைபிள் வாசிக்கணும். டெய்லி நம்ம அம்மா அப்பா சொல்லதான் செய்யறாங்க, ஆனா நம்ம ஃபாலோ பண்றோமான்றத நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும். அடுத்து வெளியம்மா லெட்டர் எழுதினாங்க, அவங்க அம்மா அப்பாவை திருப்பி பதில் எழுதினாங்க. எவ்வளவோ வக்கீல்லாம் வச்சு பேசி பார்த்தாங்க, அண்ணனுக்கு பெயில் கிடைக்கல, அண்ணன் வெளியிலயும் எடுக்க முடியல. கொஞ்ச நாள் போச்சு, திருப்பி போனர் வந்து வில்லியம் அண்ணாவை கூப்பிட்டாங்க. நீ வா நான் உன்னை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னோடனே சரிட்டு வில்லியம் அண்ணாவை ப்ரோக்கேட் அப்படி கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போய் முன்னாடி கொண்டு நிப்பாட்டின உடனே திருப்பி நீ இந்த சிலையை வணங்கு, நீ சிலையை வணங்கினா ஒன்னு உன் குடும்பத்தெல்லாம் நான் மன்னிச்சு விட்டுருவேன், இல்லைன்னா ஒண்ணு நான் பொண்ணே போட்டுருவேன் அப்படின்னு சொன்ன உடனே வில்லியம் அண்ணா பயப்படவே இல்லை, நீ நீ கொண்டு போட்டாலும் பரவாயில்ல, இந்த சிலையை நான் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வில்லியம் அண்ணா ரொம்ப ஸ்டஃபனா நின்ன உடனே அந்த உயர் அதிகாரிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அவங்க கீழே இருந்த பிரக்கெட் அப்படின்னு ஒருத்தர கூப்பிட்டாரு, பிரக்கெட் நீ வா சீக்கிரம், இவன் இன்னும் 2 நாளைக்குள்ள நீ வந்து கொண்டு போட்டணும், ஊர் சனங்கள் எல்லாரும் முன்னாடியும் இவனை நீ கொலை பண்ணணும், அதை பார்த்து எல்லாருக்கும் ஒரு பயம் வரணும், பைபிள் வாசிக்கணும், ஜோம் பண்ணணும்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வரணும், அப்படி இருக்கணும் இவனோட மரணம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. வில்லியம் அண்ணாவோட அப்பா அம்மாக்கு இந்த செய்தியும் போயிருச்சு. வில்லியம் அண்ணாக்கு ஒரே பயம், பிரக்கெட் தான் இதை வந்து செய்யணும், அவருக்கும் ஒரு பயம், ஏன் நம்ம எப்படி இந்த சின்ன வயசு பையனை நம்ம கொலை பண்ண போறோம், நமக்கு வேற மேலதிகாரிலிருந்து உத்தரவு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரை யோசிச்சுட்டு சிறைச்சாலைக்கு கொண்டு போய் அடைச்சிட்டாங்க. 2 நாளா வில்லியம் அண்ணா ஜோ பண்ணிட்டே இருந்தாங்க. வேதாகமத்துல கூட இதே மாதிரி ஒருத்தரோட வாழ்க்கை இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? ஆமா, தானியல் அண்ணன், தானியல் அண்ணன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அவங்க 3 பேருமே என்ன சொன்னாங்க, நீங்க நிறுத்தின இந்த பொற்சிலைய நாங்க வணங்க மாட்டோம், நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர், அவர் எங்களை தப்புவிக்கலனாலும் நாங்க இதை வணங்க மாட்டோம். இதை வில்லியம் அண்ணா யோசிச்சுட்டே இருந்தாங்க. ஆமா, வேதாகமத்துல கூட அவங்க 3 பேர் அப்படி நின்னாங்கல்ல, அப்ப எனக்கு இந்த தைரியத்தை இயேசுப்பா தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரமா ஜோம் பண்ணிட்டே இருந்தாங்க, 2 நாளா ஜோம் பண்ணிட்டே இருந்தாங்க. நாள் நெருங்குச்சு, வில்லியம் அண்ணாவை பிரக்கெட் பார்க்க வந்தாரு.
வந்து நேர ஊருக்கு மத்தியில கூட்டு போக கிளம்பிட்டாங்க. வில்லியனுக்கு அவ்வளவு ஒரு பயம், இயேசுப்பா எனக்கு இதை மேற்கொள்ள பலனை கொடுங்க, நான் உங்களை தான் பார்க்க வரேன், ஆனாலும் எனக்கு இந்த பலனை கொடுங்க, நான் இதை மேற்கொள்ளணும், கடைசி வரைக்கும் நான் உறுதியா நிக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் ஜோமன்ட்டே இருந்தாங்க. கடைசியா ஒரு முறை அந்த ஆபீசர் கூப்பிட்டாரு, உயர் அதிகாரி கூப்பிட்டு, நீ இப்போ கடைசியா சொல்லு, நீ இதை வணங்குறியா அப்படின்னு? இல்ல, நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நான் வணங்கவே மாட்டேன் அப்படின்னு நீ உன்னோட வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயர் அதிகாரி உள்ள போயிட்டாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் வில்லியம்மனை மெதுவா அந்த இடத்துக்கு கூட்டு போனாங்க. ஊர் சூழல நடு இடத்துல அந்த அண்ணனை இடத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. அவங்க அம்மா அப்பா எல்லாம் அதே இடத்துல இருந்தாங்க. வில்லியம்மனை அவங்க அம்மா அப்பா பார்த்து, அம்மா அப்பா பயப்படாதீங்க, நம்ம எப்பனாலும் பரலோகத்துல சந்திப்போம், அதனால நீங்க பயப்படாதீங்கம்மா, எனக்காக தைரியமா இருங்க, ஜோம் பண்றதை நீங்க விட்டுறாதீங்க, பைபிள் வாசிக்கிறத விட்டுறாதீங்க, நான் ஆண்டவர் தான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசத்தோட ஆண்டவர் அந்த அண்ணன் தைரியமா நடந்து போனாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு கரை அவங்களை வழி நடத்துற மாதிரியே இருந்துச்சு. தைரியமா போய் நின்னாங்க ஊர் மத்தியில எல்லாரும். அந்த அண்ணனுக்கு கடைசி நேரத்துல ஒரு பயம், உடனே சரினு சங்கீதம் 51 சொல்லிட்டே இருந்தாங்க, வாய் விட்டு அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, எல்லாரும் அவங்க வாயிலே குத்துனாங்க. கடைசி சாகுற நேரத்துல கூட அவங்க வசனம் ரொம்ப முக்கியமா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயிலே அடிச்சுட்டே இருந்தாங்க. ஆனாலும் அந்த அண்ணன் சங்கீதம் 51 விடாம சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசி எல்லாம் நெருப்பு மூட்டினாங்க. மத்தியில ஒரு வெளிச்சம் டக்குன்னு எசப்பா, நான் உங்ககிட்ட எல்லாம் வாரேன், நீங்க என்ன ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அந்த அண்ணன் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. தம்பி தங்கச்சி, நம்மளும் இவ்வளவு நமக்கும் இதே மாதிரி ஒரு கொடிய காலம் வரப்போகுது. வேதாகமத்தோட பஞ்ச கிடைக்கும், வசனத்தோட வசனங்கள் வந்து பஞ்சமா இருக்கிற காலங்கள் உண்டு. வேதம் வாசிக்க கூடாது, ஜெபிக்க கூடாது, நீங்க கூடி ஆராதிக்க கூடாதுன்ற காலங்கள் வரப்போகுது. அன்னைக்கு நம்ம வந்து எப்படி இருக்க போறோம், இன்னைக்கு நம்ம வசனங்கள் நிறைய நம்ம படிச்சாதான் அன்னைக்கு வில்லியம்மன் மாதிரி நம்மளும் ஸ்டஃபனா நிக்க முடியும். ஒரு தீர்மானம் எடுப்போமா? இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாள் நிறைய வசனங்கள் மனப்படம் பண்ணும். இப்போ உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும், இந்த டைம்ல நீங்க நிறைய வசனங்கள் படிக்கணும், நிறைய ஜோ பண்ணணும், ஆண்டவரோட பாதத்துல காத்திருந்து நிறைய நீங்க ஜெபிக்கணும். நம்மளோட எண்ணம் ஒரே ஒன்னாதான் இருக்கணும், இசப்பா வரும்போது நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படணும், பரலோகத்துல நம்ம இசப்பாவை பார்க்கணும்னு நம்ம ஒரு எண்ணத்துலதான் இருக்கணும். வில்லியம்மனோட வாழ்க்கையில நம்ம நிறைய கத்துக்கிட்டோம், ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், பிற தேவங்களை வந்து வணங்க கூடாது, எந்த ஒரு காரியங்களா இருந்தாலும் நமக்கு விக்கிரங்களா நம்ம வைக்க கூடாதுன்ற காரியங்களை நம்ம கத்துக்கிட்டோம். யார் என்ன சொன்னாலும் சரி, இயேசுப்பாவை விட்டு விலக மாட்டோம் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தோட நம்ம இன்னைக்கு உத்தரவாதத்துல இருக்கணும். நம்ம ஜோம் பண்ணலாமா? அன்பிலே இயேசுப்பா ஆண்டவரே, இவ்வளவு நேரத்துல சுவாமி நாங்க வில்லியம்மனோட வாழ்க்கையை பத்தி கேட்டோம் இயேசுப்பா, கடைசி மட்டும் ஜீவன் போக மட்டும் உமக்காக வைராக்கியமா நின்னாங்க இயேசுப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்க உமக்கு ரத்த சாட்சியா மறுக்கிற அந்த ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் சுவாமி இயேசுப்பா, வேதம் வாசிக்கிறவர்களாகவும் ஜெபிக்கிறவர்களாகவும் உண்மை நாங்கள் ஆராதிக்கிறவர்களாகவும் இருக்க என்னுடைய பிள்ளைகளையும் எங்களையும் நீங்க மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய கரத்துல ஒப்பு வைக்கிறோம், பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென். ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு சின்ன வசனம் பார்க்கலாமா? மத்தேயு 24:13, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 24:13. திரும்ப ஒரு தாட்டி படிக்கலாமா? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 24:13. குட்டீஸ், இவ்வளோ நேரம் நம்ம பாட்டு கதை மனப்பாட வசனம் படித்தோம், இப்போ ஜபம் பண்ணலாமா? ஜபம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, இந்த கதையில் வரும் வில்லியம் எப்படி ஆண்டவரே உம்முடைய உண்மையில் அதிகமாக நம்பிக்கை வைத்திருந்தாரோ, அதே போல் கத்தாவே நாங்களும் உண்மையில் நம்பிக்கையாக இருக்கும், கடைசி வரையும் இது அன்பிலே நிலைத்திருக்கும், உதவி செய்யும். இயேசின் மூலம் ஜெபிக்கையிலும் பிதாவே, ஆமீன். என் கண்மலையும் எங்கள் மீட்புமாக கத்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவரின் இடத்தின் தியானமும் முடை சமூகத்தில் என்றும் பிரீதியாயிருப்பதாக, ஆமேன். உயிர் தெரிந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் வழிநடத்துதலும் உங்களோடும் உங்கள் பணிகளோடும் உங்கள் குடும்பத்தின் மக்களோடும் என்றும் இருப்பதாக. இந்திய அருட்பணி இயக்கங்களின் தந்தை என்று அழைக்கப்படுகின்ற வில்லியம் கேரி அவர்கள் வங்காள தேசத்தில், மேற்கு வங்கத்தில் சராம்பூர் என்ற இடத்துல 1818 சராம்பூர் இறையியல் கல்லூரியை நிறுவினார் என்பது வரலாறு சொல்கின்ற உண்மை. அந்த கல்லூரியின் சின்னத்தில் லோகோ என்று அழைக்கிறோமே, அந்த கல்லூரியின் சின்னத்தில் லத்தீன் மொழிகளிலே இந்த கல்லூரியின் நோக்கத்தை இப்படி எழுதினார், குளோரியம் சப்பியாண்டஸ் பசிடன்ட் பண்ட், குளோரியம் சப்பியாண்டஸ் பாசுடன் பண்ட் என்று லத்தீன் மொழியிலே எழுதியிருந்தார். அதன் அர்த்தம் தமிழிலே சொல்ல வேண்டுமென்றால்,
ஞானமுள்ளவர்கள் தங்களுக்குரிய நன்மதிப்பை பெறுவார்கள் என்பதாகும். ஞானமுள்ளவர்கள் தங்களுக்குரிய நன்மதிப்பை பெறுவார்கள் என்பதாகும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த வார்த்தை வில்லியம் கேரி அவர்களுடைய வாழ்விலே போதுமானதாய் இருந்திருக்கிறது. கேரியின் வாழ்விலே இந்த வார்த்தை போதுமானதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஏறத்தாழ 50 மொழிகளிலே திருமறையையும் திருமறை பகுதிகளையும் அவர் மொழியாக்கம் செய்திருக்கிறார். தன்னுடைய வாழ்விலே ஆசிரிய பணி, அருட்பணி, சமுதாய பணி என்று பல பணிகளை மேற்கொண்டு இந்த சமுதாயத்தின் பிணிகளை நீக்குவதிலே தன்னுடைய முழு வாழ்வையும் ஈடுபடுத்தினார் என்பதை நாம் வரலாற்றில் அறிந்திருக்கிறோம். இவருடைய பணிகளை இந்திய அரசாங்கம் கருத்தில் கொண்டு வண்ணமாக தபால் தலை வெளியிட்டதையும் நாம் அறிந்திருக்கிறோம். மாத்திரமல்ல, இந்திய அருட்பணி இயக்கங்களும் திருச்சபைகளும் இன்றைக்கும் அவருடைய பணிகளை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறது. இத்தகையதான செயலை செய்த வில்லியம் கேரி இந்தியாவிற்கு வந்தபோது அவர் ஒரு வாலிபன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தென்னிந்திய திருச்சியின் ஆராதனை ஒழுங்கின்படி பெந்தெகோஸ்த திருநாளுக்கு பின் வரும் 20 ஞாயிறு இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டிய கருப்பொருள் இன்றைய சூழலில் இளையோரின் ஆன்மீகம் என்பதாகும். இன்றைய சூழலில் இளையோரின் ஆன்மீகம் என்பதாகும். த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் தி யூத் இன் த கான்டெம்பரரி வேர்ல்டு என்று சொல்லப்படுகிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்துள்ள வேற்றுமையான் என்பது வள்ளுவன் எழுதிய வாக்கு. மனிதர்கள் பிறக்கும்போது எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் செய்கிற பணிகளினாலே அவர்கள் வேறுபட்டு நிற்கிறார்கள் என்பது வள்ளுவனுடைய வார்த்தை. யூ கேன் ஹாவ் அ லோலி பர்த் பட் ஷூர்லி நாட் லோலி டெத். இந்திய திருநாட்டின் மேனாள் ஜனாதிபதி காலம் சென்ற டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள், உங்களுடைய பிறப்பு எளிமையானதாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய இறப்பு பலரை பாதிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடந்து போனார். இந்த வாக்கியங்கள் எல்லாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:35 முன்பகுதியை சார்ந்திருப்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ளலாம். நீதிமொழிகள் 3:35 முன்பகுதி. ஞானவான்கள் கணத்தை சுதந்திரிப்பார்கள். ஞானவான்கள் கணத்தை சுதந்திரிப்பார்கள். எதை சம்பாதித்தாலும் எதை விட்டுவிடாதே, ஞானத்தை சம்பாதி, புத்தியை விட்டுவிடாதே. நீதிமொழிகளில் திரும்ப திரும்ப சொல்லுகின்ற இந்த காரியங்களை அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, இது வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல, வாலிபர்கள் பெற்றோர்களாக இருக்கிற நமக்கும் இருக்கிற காரியம்தான். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் என்று சொல்லி ஒரு கேள்வியை தொடுத்து, வேதம் தொடுத்து, அதன் அடிப்படையில் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 3 திருமறை பகுதிகளையும் ஆதாரமாக வைத்து இன்றைய இளைஞரின் ஆன்மீகம் என்ற கருப்பொருளை இந்த நாளில் நாம் சிந்திப்போம். முதலாவது வேத பகுதி ஆதியாகமம் 41:37 43 வரை வாசிக்க கேட்டோம். அடிமை வாழ்விலிருந்து அரியணை ஏறிய ஒரு வாலிபனை குறித்து இங்கே வாசிக்கிறோம். யாரவன்? யோசேப்பு. 2 பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:16 நாம் வாசிக்க கேட்டோம். சிறை இருப்பிலிருந்து சீரிய சிந்தனை. இப்படி ஒரு மனிதன் இருந்தான் அப்போஸ்தலனாகிய பவுல். 3 மத்தேயு நற்செய்தி நூல் 19:16-22 வரை வாசிக்க கேட்டோம். நித்தியம் தேடி அனித்தியத்திலே கால் வைத்த ஒரு வாலிபன். இவனை குறித்து புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும். ஆக இந்த அருளுரைக்கான 3 உபதலைப்புகளாக உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். அடிமை வாழ்வில் இருந்து அரியணை ஏறிய வாலிபன் யோசேப்பு. அடிமை வாழ்விலிருந்து அரியணை ஏறியவன் யோசேப்பு வாலிபனாக இருந்தான். அவனுடைய வயது 30 என்று சொல்லி ஆதியாகமம் 41:46 நாம் பார்க்கிறோம். யோசேப்பு அரியணை ஏறிய போது அவனுடைய வயது வெறும் 30 தான். இவனை பற்றிய குறிப்புகள் எல்லாம் ஆதியாகமத்தில் நாம் வாசித்து பார்க்கிறோம். என்ன தெரிகிறது? ஆதியாகமத்தில் யாக்கோபு
அருமையான யோசேப்பினுடைய தகப்பனுக்கு இவன் செல்லப்பிள்ளை. இவன் செல்லப்பிள்ளை மாத்திரமல்ல, கனவுகள் கண்டு அந்த கனவுகளின் பொருளை விளக்கி சொல்கின்ற வியாக்கியானம் செய்கின்ற அளவிற்கு ஞானம் பெற்றிருந்ததனாலே தன்னுடைய தகப்பனுக்கும் தன்னுடைய சகோதரர்களுக்கும் பொல்லாதவனாயும் மாறி போனான் இல்லையா. ஆகையினாலே அவனுடைய வாழ்வில் நடந்தது என்ன, ஒரு நாளிலே தன்னுடைய சகோதரர்களை பார்க்க முடியாத வனாந்தருக்கு செல்கிறான். ஆனால் அவனுடைய சகோதரர்களோ அவனிடத்திலிருந்து பொருட்களையெல்லாம் பெற்றுக்கொண்டு அவனுடைய உடைவைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவனை ஒரு ஒரு குழியிலே போட்டு வைத்தார். அது மாத்திரமல்ல, இஸ்மவேல் மக்கள் வியாபாரிகளாக வந்து கொண்டிருந்தார்கள், அவருக்கு விற்று போடுவோம் என்று சொல்லி யோசேப்பை அவரிடத்தில் விற்று போட்டார்கள். அப்படி வாங்கப்பட்ட இந்த யோசேப்பு போத்திபார் என்ற தலையாரியனுடைய வீட்டில் அடிமை வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இதுதான் நாம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் குறிப்பாக யோசேப்பை குறித்து வாசிக்கின்ற செய்தி சுருக்கம். இப்பேற்பட்ட சோதனைகளிலும் யோசேப்பு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தான் என்பதையும் இந்த வேத பகுதி நமக்கு குறிப்பிட தவறவில்லை. ஆதியாகமம் 39:2 பாருங்கள், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். 39:5 யோசேப்பு நிமித்தம் அவன் வீட்டை யாருடைய வீட்டை, போத்திபாருடைய வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 39:21 கர்த்தர் யோசேப்போடு சிறைச்சாலையிலே இருந்தார். 39:23 அவன் எதை செய்தானோ அதை வாய்க்க பண்ணினார். யோசேப்புக்கு தான் அறியாத பல்வேறு சோதனைகள், தான் பாவம் செய்யாமல் இருந்த போதிலும் அவனுக்கு ஏகப்பட்ட சோதனைகள் வந்துவிட்டன. அப்போது அவன் ஒரு கேள்வி கேட்டிருக்கூடும், ஒய் மீ லார்ட், ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் என்று சொல்லி அவன் கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி இல்லை, அதற்கு மாறாக அவனுடைய வாழ்வை படம் பிடித்து காட்டுகின்ற இந்த ஆதியாகமம் என்ன சொல்கிறது, 39:9 நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி. போத்திபாருடைய மனைவி அவன் மீது ஆசைப்பட்டு பாவம் செய்ய தூண்டுகிறாள். ஆனால் யோசேப்பு சொல்கின்ற வசனம் தான் இது, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி. அன்பானவர்களே, ஏகப்பட்ட சோதனையில் ஏகப்பட்ட இந்த வாலிபன், அவனோடு கர்த்தர் அவன் இடத்தை ஆசீர்வித்தார் என்று பார்க்கிறோம். ஏன், அவனுடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது, அவன் கர்த்தருக்கு பயந்திருந்தான், அவ்வளோதான். இட் வாஸ் ஸோ சிம்பிள் தட் ஹீ ஃபியர்ட் த லார்ட். ஆகையினால தான் வாலிபர்களை குறித்து சொல்லும்போதும் நம்மை குறித்து சொல்லும்போதும் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக வாலிப பிள்ளைகள் முதலாவது ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் அவர்களை வழி நடத்த வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகமும் 34 கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து மிக அருமையாக அங்கே நாம் பார்க்கிறோம். 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நீட் தேர்வு வருகிறது, எப்படி நான் செய்ய போகிறேன், பயப்படுறேன், பரீட்சைக்கு பயப்படுறேன். ஐ ஃபியர் அபவுட் மை பர்ஃபார்மன்ஸ் இன் த நீட், ஸோ இட் இஸ் பெட்டர் தட் ஐ கமிட் சூசைட், நான் என்னை மாய்த்து கொள்வது நல்லது என்று வாலிபர்கள் நினைக்கிறார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் என்னை என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். 34:6 இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் எடுக்கெடுங்களாம் நீங்களாக்கி ரட்சித்தார். 9 கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தொருள் குறைவில்லை. 10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்த பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அன்பான வாலிப சகோதரனே, சகோதரிகளே, ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். ஆதியாகம் 41:40 பார்க்கிறோம், பார்வோன் அவனை உயர்த்தி அரியணையிலே மாத்திரம் நான் உனக்கு மேலே இருப்பேன், மற்றபடி முத்திரை மோதிரத்தை உனக்கு போட்டுவித்து என்று சொல்லி அவனை அதிகாரி ஆக்கினான், நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய் என்று சொல்லி உயர்த்துகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதன், பாவம் செய்ய துணியாதபடி தன்னை விலக்கி கொண்ட ஒரு மனிதன், வாலிபனாக இருக்கின்ற ஒரு மனிதன் தன்னுடைய வழியை எப்படி சுத்தமணினான், ஆண்டவர் தொடர்ந்து பயந்திருந்தான். கிறிஸ்துவுக்கு அன்பான வாலிப தம்பிகளே, தங்கைகளே, அவருடைய அன்பான பெற்றோரே, ஆண்டவருக்கு பயப்படுகின்ற ஒரு வாழ்க்கை இவர்கள் வாழும்படியாக நீங்களும் நானும் உதாரணமாக இருக்கிறோமா?
வாலிப பிள்ளைகள் தங்களுடைய படிப்பிலே தங்களுடைய வேலைகளிலே பணிகளிலே தாங்கள் இருக்கும் இடங்களிலே குடும்ப உறவுகளிலே இன்னும் சமுதாய உறவுகளிலே இந்திய திருநாட்டிலே அவர்கள் பணி செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் அவர்கள் கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை வாழும்படியாக அவர்களை வழிநடத்துவோம் அப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்கள் வாழக்கூடுமானால் கண்டிப்பாய் யோசேப்போடு ஆண்டவர் இருந்தது போல அவர்கள் அனைவரோடும் கூட ஆண்டவர் இருப்பார் கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை இரண்டாவது வேத பகுதியாக பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் 16 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம் சிறையிருப்பிலிருந்து சீரிய சிந்தனை என்ற உபதலைப்பை குறித்து நாம் பேசினோம் சிறையிருப்பிலிருந்து சீரிய சிந்தனை இந்த நிருபத்தை எழுதுகின்ற பிரஸ்த பவுல் எங்கே இருந்து எழுதுகின்றார் சிறையிலிருந்து எழுதுகின்றார் என்ன அடிப்படை பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் என் கட்டுகளிலும் 14 வசனம் அநேகர் என் கட்டுகளினாலே 16 வசனம் என் கட்டுகளோடு உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து 20 வசனம் எப்பொழுதும் போல இப்பொழுதும் என்று எழுதுகிறார் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு மனிதன் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று எழுதுகிறார் என்று சொன்னால் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஹி வாஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் ஹி வாஸ் ஆல்வேஸ் ப்ரோ ஆக்டிவ் வாட் எவர் மைட் பி த சுச்சுவேஷன் இன் விச் யூ அண்ட் ஐ ஆர் காட் இன் பி பாசிட்டிவ் பி ப்ரோ ஆக்டிவ் வேதம் கற்றுக் கொடுக்குற உண்மை இந்த அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்விலே நாம் கற்றுக்கொள்கின்ற உண்மை அப்போஸ்தலர் பவுலினுடைய வாழ்வில் இன்னும் பல உண்மைகளை நாம் கற்றுக்கொள்ளக்கூடும் தான் யார் என்பதை அவர் சரியாக உணர்ந்திருந்தார் தான் யார் என்பதை அவர் உணர்ந்திருந்தார் பிலிப்பியர் கழுந்த நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம் தான் யார் என்பதை எங்கள் அழகாக அவர் சொல்கிறார் 5 வசனம் நான் 8 நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரவேல் வம்சத்தான் பென்னிமீன் கோத்திரத்தான் எபிரேயில் பிறந்த எபிரேயன் நியாயப்பிரமாணப்படி பரிசேயன் பக்தி வைராகத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாயப்பிரமாணத்தின்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் ஐ நோ ஹூ ஐ எம் என்று சொல்கின்றார் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே இந்த உலகத்தில் பல்வேறு விதமான தத்துவார்த்தங்களை கொண்டு வந்த மனிதர்களும் இதை சொல்லியிருக்கிறார்கள் நோ தை சேவ் என்று சொன்னான் சாக்ரட்டீஸ் வாலிபர்களே உங்களை நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ யூ ஆர் என்று சொன்னான் மேலாண்மை படிப்பை சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர்களாகி நாங்கள் வகுப்பில் இதைத்தான் பாடமாகவும் வேறு விதமாக சொல்லிக் கொடுக்கிறோம் ஸ்வாட் அனாலிசிஸ் என்று சொல்கிறோம் ஸ்வாட் SWOT ஸ்ட்ரென்த் வீக்னஸஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் த்ரெட்ஸ் பலம் உன்னுடைய பலம் என்ன உன்னுடைய பலவீனம் என்ன உன்னுடைய சந்தர்ப்பங்கள் என்ன உன்னுடைய பயங்கள் என்ன இவைகளை நீங்கள் சரியாக கண்டுபிடித்திருக்கிறீர்களா என்று சொல்லி நாம் சொல்லிக் கொடுக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே தான் யார் என்பதை சரியாக உணர்ந்திருந்தான் பர்ஸ்த பவுல் ஆனால் இவைகளை குறித்தெல்லாம் அவன் மேன்மையே பாராட்டவில்லை இவைகளை குறித்து அவன் மேன்மை பாராட்டவில்லை லாபமாக இருந்தவைகள் இவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கன்று நஷ்டமாக எண்ணினேன் என்று சொன்னான் அது மாத்திரமல்ல பிலிப்பியர் 3:11 ஆகையால் ஆசையாய் தொடர்கிறேன் 3:13 பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி 3:14 இலக்கை நோக்கி தொடர்கிறேன் இலக்கை நோக்கி தொடர்கிறேன் ஆக பர்ஸ்த பவுலுடைய வாழ்க்கையை நாம் இந்த பகுதியில் பார்க்கும்போது அடிப்படையில் சில கேள்விகள் எழுகின்றது முதலாவது நீங்கள் யார் என்று நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக வாலிபர்களும் சரி மற்றவரும் சரி நாம் யார் எங்கிருந்து வந்தவர்கள் ஒருவேளை பேதுரு 1 பேதுருவிலே மிக அழகாக நாம் யார் என்று வசனம் சொல்வதை நீங்கள் நான் பார்க்க முடியும் 1 பேதுரு 2:9 நீங்களோ உங்களை அந்தகாரத்து நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவர் சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் நாம் யார் என்ற கேள்விக்கு விடை வேதம் தருகிறது வேடிக்கையான ஒரு கதை ஒன்றை படித்தேன் கோழிகளை வளர்த்து அதனுடைய குஞ்சுகளை பொறிக்க வைத்து அந்த குஞ்சுகளை மாத்திரம் விற்பனை செய்கின்ற ஒரு வியாபாரி ஒருவன் எங்கிருந்தோ ஒரு கழுகின் முட்டையும் கொண்டு வந்து தன் வீட்டு கோழி முட்டைகளோடு கலந்து விட்டிருந்தான் ஆகையினாலே இந்த குஞ்சுகளெல்லாம் பொறிக்கப்பட்ட பின்பு பார்த்தால் கோழி குஞ்சுகளோடு ஒரு கழுகு குஞ்சும் இருந்ததான்
இவைகள் இறைதேட தாய் பறவையினாலே கூட்டி செல்லப்படும்போது மேலே கழுகு ஒட்டமடிக்கும் போது இந்த கோழி குஞ்சுகள் எல்லாம் பயந்து போய் ஓடி தன்னை தாயின் சிறகுக்குள்ளாக கூர்ந்து கொள்ளும் அல்லது எங்கேயாவது ஒளிந்து கொள்ளும். அதை வேடிக்கை பார்க்கின்றான் அந்த வியாபாரி. இந்த கழுகு குஞ்சும் அப்படியே எல்லா கோழி குஞ்சுகளையும் போல தன்னையும் பாவித்து ஓடிப்போய் ஒளிந்து கொண்டது. தான் யார் என்பதே அது மறந்துவிட்டது. கழுகு குஞ்சு வானத்திலே வட்டமிட்டு பறப்பதற்காக படைக்கப்பட்ட கழுகு, கழுகுனுடைய குஞ்சு தான் யார் என்பதை மறந்ததினாலே ஏற்பட்ட சோக நிகழ்வு அது என்று அந்த கதை ஆக்கியோன் எழுதுகின்றார். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம், நாம் யார்? இரண்டாவது இன்னும் பவுலின் வாழ்க்கை மூலமாக நாம் தெரிந்து கொள்வது, இந்த பகுதியில் நம்முடைய குறிக்கோள் என்ன, உங்களுடைய குறிக்கோள் என்ன? இஸ் தேர் எ கோல் இன் யுவர் லைஃப்? உங்களுடைய வாழ்க்கையிலே குறிக்கோள் இருக்கிறதா? பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக அதை அடையும்படி அதை நோக்கி தொடர்கிறேன் என்று சொல்கிறார். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் த பர்பஸ் ஆஃப் த கிரியேஷன்? உங்களை ஆண்டவர் படைத்தினுடைய நோக்கத்தை அறிந்து கொண்டீர்களா? டு யூ ஹேவ் அ பர்பஸ் ஃபுல் லிவிங் ஆர் யூ வாண்ட் டு ஹேவ் அ ஹாப்பி லிவிங் ஒன்லி? மகிழ்ச்சியான வாழ்க்கை மாத்திரம் போதும் என்று நினைக்கிறீர்களா, அல்லது நோக்கமுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீர்களா? அந்த நோக்கத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? மூன்றாவதாக பவுலுடைய வாழ்க்கை மூலமாக நான் தெரிந்து கொண்ட காரியம், ஹவு டு யூ பர்சீவ் யுவர் லைஃப் ஜேர்னி? உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை குறித்து என்னதான் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள், என்னதான் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள்? பர்ச போல் இந்த பகுதியிலே சொல்கிறார், தொடர்கிறேன், நாடுகிறேன், விட்டுவிட்டேன், பின்னானவைகளை மறந்தேன், முன்னானவை நாடுகிறேன். லெட் த பாஸ்ட் பி பாஸ்ட். கடந்தது கடந்ததாக இருக்கட்டும், எதிர்காலம் நல்லதாக அமையட்டும் என்ற விதத்தில் பரிசுத்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் எவைகளை விட வேண்டும், எவைகளை பற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்தவராக செயல்பட்டதை நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சரி, கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை வாழ வேண்டும் யோசேப்பு போல என்று சொன்னீர்களையா? சரி, இந்த பகுதியின் மூலமாக நாம் என்ன தெரிந்து கொள்கின்றோம்? 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாகின. யாரை குறித்து இங்கே சொல்கிறார்கள்? யாரை குறித்து? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். ஆக ஆண்டவருக்கு பயப்படுதல் மாத்திரம் போதாது, நீ ஆண்டவரை உன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீ ஆண்டவருக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் உன்னுடைய வாழ்வில் பழையதெல்லாம் மாறிப்போகும், பழையன கழிதலும் புதியதன புகுதலும் என்கிற விதத்தில் பழையவர்கள் ஓடிப்போம், புதிதாக வரும். ரட்சிப்பை குறித்து இந்த வசனம் மிக அழகாக, ஆண்டவருக்குள்ளாக இருப்பதை குறித்து மிக அழகாக சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயந்த வாழ்க்கை, ரட்சிப்பை பெற்ற ஒரு வாழ்க்கை. மூன்றாவதாக, நித்தியம் தேடி அந்தியத்தில் கால் வைத்த ஒரு மனிதனை குறித்து நாம் 3வது வேத பகுதியில் வாசித்தோம். நித்தியம் தேடி அனுசியத்திலே காலை விட்டு எடுக்காத ஒரு மனிதனை குறித்து வாசிக்கும். அவன் யார்? அவனும் ஒரு வாலிபன் தான். அவன் யார்? அவன் வாலிபன் மாத்திரமல்ல, மிக ஆர்வத்தோடும் ஆசையோடும் தன்னுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடும் எண்ணத்தோடும் ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். அதைத்தான் மத்தேயு 19வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த வாலிபனை குறித்து இன்னும் சில குறிப்புகள் இருக்கின்றன. அவன் வாலிபன் மாத்திரமல்ல, அவன் ஒரு பணக்காரன். அவன் ஒரு பணக்காரன். ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாக இருக்கும், ஊசியின் காதிலே ஒட்டகம் போவது எளிதாக இருக்கும் என்பதை போல ஐஸ்வர்யனை குறித்து அவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் ஐஸ்வர்யனாய் இருப்பது என்பது ஆண்டவருக்கு எதிரானதல்ல என்பதை ஆண்டவருடைய காலங்களிலேயே, அவருடைய படிக்காலங்களிலேயே நாம் அறிந்திருக்கிறோம். சகேயுடைய வாழ்க்கை மூலமாக, அரிமத்தா ஊர் என யோசிப்பு அவனுடைய வாழ்க்கை மூலமாக, இன்னும் பல பணக்காரர்கள் அந்த காலத்தில் ஆண்டவர் பிரியமானவர்களாய் இருந்திருக்கிறார்கள். ஆக பணம் ஒரு பொருட்டல்ல, ஆனால் இவன் அந்த பணத்தை எப்படி வைத்து கொள்ள விரும்பினான் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவன் ஒரு பணக்காரன், அவன் ஒரு அதிகாரி, அவன் ஒரு அதிகாரி. வாலிபன் தான், ஆனால் அவன் ஒரு அதிகாரி. அந்த காலகட்டங்களிலே சனகிரீப் சங்கம் என்பது யூதர்களுக்குள்ளே ஒரு ஆலோசனை சங்கம், இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்திய பாராளுமன்றம் என்று சொல்லலாம்.
இந்திய பாராளுமன்ற உறுப்பினர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எம்பி என்று சொன்னால் அவருக்கு எவ்வளவு பெரிய பதவி என்று நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா அதுபோல ஒருவேளை அவன் சனகிரியின் சங்கத்தினுடைய அங்கத்தினராக இருந்திருக்கலாம் அவன் ஒரு அதிகாரி அவன் ஒரு வாலிபன் அது மாத்திரமல்ல அவன் நல்ல நற்குணங்கள் பொருந்தியவன் எப்படி தெரிகிறது அவனுக்கு நல்ல நல்ல குணங்கள்லாம் இருந்தன ஏனென்றால் ஆண்டவர் இயேசுக்கு அவனிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி கற்பனைகளெல்லாம் கை கொண்டிருக்கிறாயா என்று சொன்னபோது அவன் சொன்னான் எல்லாத்தையும் என் சிறு வயது முதற்கொண்டு கை கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் ஆக நல்ல வாலிபன் தான் தீயதை பார்க்காதே தீயதை பேசாதே தீயதை செய்யாதே என்ற விதத்தில் ஒருவேளை அர்ப்பணித்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான் நற்குணம் உள்ளவன் தான் ஆனால் ஆண்டவர் இயேசு நற்குணம் உள்ளவனாய் மாத்திரமல்ல பூரண சற்குணம் உள்ளவனாய் நீ வாழ் என்று சொல்கின்றார் அது என்ன பூரண சற்குணம் அவனுடைய இருதயம் எங்கே இருக்கிறது என்று அவர் கண்டுகொண்டார் அவனுடைய இதயம் எங்கே இருக்கு அவனுடைய பொருள் மீது பணத்தின் மீது இல்லையா ஆக உலகத்தின் பணம் பதவி புகழ் உலகத்தில் ஞானம் திருப்தி புகழ் இவைகளிலே வாலிபர்களுடைய இருதயம் இருக்கிறதா ஒருவேளை இந்த வாலிபனுடைய இருதயம் அவனுடைய உடைமைகள் மீதும் பணத்தின் மீதும் இருந்திருக்கிறது உலகத்தில் எல்லா மார்க்கங்களும் தான் நல் காரியங்களை போதிக்கின்றன இதை செய்யாதே இதை செய் என்று சொல்லி எல்லா மார்க்கங்களும் தான் போதிக்கின்றன ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் மாத்திரமே மனிதன் ஜென்ம சுவாபத்தில் அவன் பாவம் உள்ளவன் பாவ சுவாபம் உடையவன் அவன் பிறந்தபோதே பாவ சுவாபம் உடையவன் ஆகவே அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்கிறது கிறிஸ்தவுக்குள் அருமையானவர்களே இந்த வாலிபன் அவனிடத்தில் எல்லாம் இருந்தது ஆனால் வெறுமை இருந்திருக்கிறது ஆகியனால தான் அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி நான் என்ன நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி வந்து கேட்கிறான் இந்த மனிதன் கடவுளோடும் சக மனிதர்களோடும் இருக்கிற உறவை சீர்மருந்து பண்ணாமல் இருந்திருக்கிறான் ஆகவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் ஒரு காரியத்தை செய்ய முடிய சொல்லுகின்றார் உனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரம் கொடு அதன் பிறகு என்னை பின்பற்றி வா என்று சொல்கின்றார் ஜீசஸ் ஆஸ்க்ட் ஹிம் டு பே த ப்ரைஸ் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஐயா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் ரட்சிப்பு இலவசம் தானே ரட்சிப்பு இலவசம் தானே ஐயா அப்படி இருக்கும்போது அவன் ஏன் ஒரு விலைக்கிரயம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ரட்சிப்பு இலவசம் தான் பாவ அறிக்கையை செய்து ஆண்டவருடைய அன்பை ஏற்றுக்கொள்கிறது இலவசமாய் பெற்றுக்கொள்கின்ற ஒரு காரியம்தான் ஆனால் சீஷனாய் இருக்க விரும்பினால் சிலுவை சுமக்க வேண்டும் சிலுவை சுமக்கின்ற சீஷன் விலைக்கிரயம் கொடுக்கின்றான் அந்த விதத்திலே தான் இங்கே இந்த வாலிபனை பார்த்து நீ உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரம் கொடு பே த ப்ரைஸ் என்று சொல்கிறார் ஆங்கிலத்தில் மிக அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவோம் கன்சிடரேஷன் என்று சொல்வோம் கன்சிடரேஷன் சட்டத்தில் இதற்கு ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது குட் ப்ரக்யோ என்று சொல்வார் இந்திய சட்டங்கள் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் என்பதிலேயும் அது இருக்கிறது குட் ப்ரக்யோ சம்திங் இன் ரிட்டர்ன் என்று சொல்கிறோம் நான் ஒரு பொருள் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னால் இலவசமாய் தருவதில்லை நீங்கள் அதற்கு பதிலாக பணம் கொடுக்க வேண்டும் இதுதான் இந்த உலகம் இந்த உலக வாழ்வில் இப்படி இருப்பதை போல தெய்வராஜ்யத்திலே சீஷராக இருக்க விரும்பினால் நீங்களும் நானும் விலைக்கிரயம் கொடுக்க வேண்டும் அது ஆண்டவருடைய சிலுவை எடுத்து சுமக்க வேண்டும் இங்கே அவனுக்கு சிலுவையாக தோன்றியது தன்னுடைய சொத்து பத்திரங்கள் தான் கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே தன்னுடைய சொத்து சுதந்திரம் உடைமைகளை விட்டு கொடுக்காத இந்த மனிதன் நித்திய வாழ்வுக்குள்ளாக வந்தானா கடைசி வரை அவன் வரவே இல்லை துக்க முகத்தோடு திரும்பி போனான் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன் துக்க முகத்தோடு திரும்பி போனான் கிறிஸ்துக்களுக்கு அருமையான வாலிப சகோதரனே சகோதரிகளே நம்முடைய உலக வாழ்வின் மேன்மை எதிலே இருக்கிறது சொத்திலே சுதந்திரத்திலே பதவியிலே இருக்கிறதா ஒரு மனிதன் ஒரு சிற்றுண்டு சாலைக்கு போனான் அங்கே போய் காலையில் டிஃபன் விற்று கொண்டிருந்தார்கள் அவரிடத்தில் ஐயா மசாலா தோசை எனக்கு வேணும் என்ன விலை என்று கேட்டான் அதற்கு அவன் சொன்னான் கடைக்காரன் சொன்னான் மசாலா தோசை 60 ரூபாய் என்று சொன்னான் சரி எனக்கு ஒரு மசாலா தோசை கொடுங்கள் என்று வாங்கியிருக்கலாம் அதற்கு பதிலாக அவன் அடுத்த கேள்வி கேட்கிறான் இந்த மசாலா தோசைக்கு கொடுக்குற உருளைக்கிழங்கு அது என்ன விலை என்று கேட்டான் அதற்கு அவன் சொன்னான் கடைக்காரன் சொன்னான் அது இலவசம் என்று சொன்னான் அப்படியானால் எனக்கு உருளைக்கிழங்கு மாத்திரம் கொடுங்கள் என்று
வாங்க சென்றவர் சொன்னான். கிடைத்து விடுமா? கிடைத்து விடுமா? இதுபோல தான் தெய்வ ராஜ்யத்தோடு நமக்கு இருக்கிற உறவு. தெய்வ ராஜ்யத்தில் இலவசமாக கிடைப்பது ரட்சிப்பு, ஆனால் சீசத்துவம் உங்களை விலை கொடுக்க அழைக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, விலைக்கிரயமாக தங்களுடைய தாளந்துகளை, நேரத்தை, தங்களுடைய உறவுகளை, தங்களுடைய பணத்தை, பதவியை, புகழை எல்லாவற்றையும் விட்டு கொடுத்த மிஷனரிமார்கள், ஆதி திருச்சபை கர்த்தாக்கள் இருந்ததுனாலே தான் இன்றைக்கு நீங்களும் நானும் சுதந்திரமாக இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வணங்கி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, தங்களை விட்டு கொடுத்தவர்கள், தங்களை ஆண்டவருக்கு விலைக்கிரயமாக கொடுத்தவர்கள், அதனுடைய விளைவினாலே தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிஷப் ஹீபர் இந்த பகுதியிலே அவருடைய பெயராலே 3 நிறுவனங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறன. அவர் பெரிய பணக்காரர். இன்றைக்கும் இங்கிலாந்து தேசத்தில் 150 ஏக்கர் அவருடைய குடும்பத்துக்கு சொந்தமானது. பெரிய பணக்காரர். வாலிப வயதில் அவர் எல்லாவற்றையும் விட்டு இந்திய தேசத்திற்கு வந்து இங்கேயே, அதுவும் திருச்சி பட்டணத்திலே வந்து இறந்து போனார். அவர் இறந்த செய்தி அவருடைய வீட்டுக்கு செல்வதற்கு 3 ஆகிவிட்டது. சரித்திரம் சொல்கின்ற உண்மைதான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அன்பான வாலிபர்களே, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்க விரும்புகிறோம்? அடிமை வாழ்வில் நின்று அறியணை எறிய யோசிப்பு, எதை விட்டுவிட வேண்டும், எதை பற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கத்தருக்கு பயந்திருந்தான். நீங்கள் அப்படி பயப்படுகின்ற வாழ்க்கை விரும்புகிறீர்களா? சிறையிலிருந்து சீரிய சிந்தனையை வெளிப்படுத்தின அப்போஸ்தலனாகிய பவுல், தனக்கு லாபமானவைகள் எவைகளோ அவைகளெல்லாம் நஷ்டம் என்று எண்ணினேன், கிறிஸ்துவுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நான் செல்கிறேன் என்று சொல்கிறான். இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்கின்ற வாழ்க்கை. நித்தியத்தை தேடி அனித்தியத்தில் தன் காலை வைத்திருந்த இந்த மனிதன் ஆண்டவரோடு இருக்கிற உறவை சரி செய்து கொள்ளவும், மற்ற சகோதரனோடு இருக்கிற உறவை சரி செய்து கொள்ளவும் விருப்பப்படாதபடி, தன்னுடைய சொத்து சுதந்திரம் இவைகளை மாத்திரம் பற்றி பிடித்து கொண்டு விலைக்கிரயம் கொடுக்க முடியாதபடி விலகி போனான். கடைசியாக ஒரே ஒரு உதாரணத்தை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்றைய இளைஞர் ஆன்மீகம் என்ற கருப்பொருளில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 1999 வருடம் இங்கிலாந்து தேசத்தில் இருக்கிற லண்டன் மாநகரிலே உலக கிரிக்கெட் கோப்பைக்கான போட்டிகள் நடந்து கொண்டிருந்தன. 1999 வருடம் இந்த போட்டிகளிலே லீக் ஆட்டம் என்று சொல்வார்களே, அந்த லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்க அணியும் ஆஸ்திரேலியா அணியும் போட்டி போட துவங்க இருந்தன. தென்னாப்பிரிக்க அணி செம ஃபார்மில் இருந்தது என்று சொல்வார்கள் அல்லவா, நல்ல ஃபார்மில் இருந்தாங்க. ஆக அவர்கள் உலகக்கோப்பை தான் எங்களுடைய லக்கு, எங்களுடைய கனவு என்று சொல்லி அதற்காக உழைத்திருக்கிறார். சரி, ஆட்டம் துவங்கியது. ஆட்டம் துவங்கி சென்றபோது தென்னாப்பிரிக்க வீரர்கள் 271 ரன்கள் குவித்தார். அதன் பிறகு ஆஸ்திரேலிய அணி ஆட வேண்டும். ஆஸ்திரேலிய ஆட துவங்கியது. 3 விக்கெட் இழப்பிற்கு வெறும் 48 ரன்கள் மாத்திரமே எடுத்திருந்த நிலையிலே இப்போது ஆஸ்திரேலிய அணியினுடைய வீரர் ஸ்டீவ் வாக் விளையாடி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு பந்தை அடிக்கிறார். அந்த பந்து லாபமாக போய் தென்னாப்பிரிக்க அணி வீரரான கிப்ஸ் அதை பிடிக்க வேண்டும். அதை பிடிப்பதற்கு முயற்சி செய்கிறார். பரபரப்பான அந்த ஆட்ட சூழலே விரல்களிலே பட்டு அந்த கேட்ச் நழுவி விடுகிறது. விளைவு என்ன தெரியுமா? விளைவு என்ன தெரியுமா? ஸ்டீவ் வாக், ஆஸ்திரேலிய வீரர், சளைக்காமல் ஆடி 120 ரன்கள் குவிக்கிறார். ஆஸ்திரேலிய அணி ஜெயித்து விட்டது. அது மாத்திரமில்லை, லீக் ஆட்டை தொடர்ந்து வருகின்ற எல்லா மேட்சஸ்லையும் ஜெயித்து உலகக்கோப்பையும் வென்று விட்டது ஆஸ்திரேலிய அணி. பத்திரிகை நிருபர்கள், தொலைக்காட்சி நிருபர்கள் எல்லோரும் சூழ நின்று ஸ்டீவ் வாக் அவர்களிடத்தில் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஸ்டீவ் வாக் சொல்கிறார், தென்னாப்பிரிக்க வீரர் கிப்ஸ் அவர் மாத்திரம் அந்த கேட்ச் ஒழுங்காக பிடிச்சிருந்தார்னா நானும் அவுட்டு, எங்கள் டீமும் அவுட்டு, லீக் ஆட்டத்திலே போயிருப்போம். கிப்ஸ் டிட் நாட் ட்ராப் த பால், ஹீ ட்ராப் த வேர்ல்டு கப் என்று சொன்னார். அவர் கேட்சை கோட்டை விடலைங்க, உலகக்கோப்பையே கோட்டையை விட்டுட்டார் என்ன சொன்னார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வாய்ப்புகள் எல்லா மனிதர்களுக்கும் ஒரே சமயத்தில் வந்து விடாது. வாய்ப்புகள் வரும் போகும். சரியான சமயத்தில் வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்தி கொள்ளாத எந்த மனிதனும்
ஞானவான் அல்ல எந்த மனிதனும் புத்திசாலி அல்ல நல்ல வாய்ப்பை தவறவிட்ட கிப்ஸ் உலக கோப்பையை தன்னோட டீமுக்கு பெற்றுத்தர முடியவில்லை நித்திய வாழ்வு எது என்று ஆசையோடு தேடி வந்த மனிதன் அனுத்தியத்தில் இருந்த காலை எடுக்காமல் இருந்ததுனாலே நித்திய வாழ்வை அவனுடைய வாழ்க்கைக்கு சுதந்திரிக்காமல் போய்விட்டான் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் ஷல் வி ப்ரே நாம் ஜெபிக்கலாமா கல்வாரியின் அன்பில் தங்களை பறிகொடுத்த வாலிபர்கள் வரலாற்றின் சின்னமாய் மாறி போயிருக்கிறார்கள் இந்திய திருநாடு மட்டுமல்ல பல்வேறு நாடுகளிலும் ஆண்டோட திருப்பணியை செய்வதற்கும் சமுதாய பணிகளில் விடுதலை பணியை செய்வதற்கும் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள் தங்களுடைய வாழ்வின் நோக்கம் என்ன என்று அவர்கள் அறிந்து செயல்பட்டார்கள் அன்பானவர்களே வாலிப சகோதரனை சகோதரியே தோல்வியடைந்த வாழ்க்கையை நீ நடத்தி கொண்டிருக்கிறாயா என்னுடைய வாழ்வின் வெற்றி எது என்று எனக்கு தெரியவில்லை என்று நினைக்கிறாயா நான் எதற்காக படைக்கப்பட்டேன் என்று அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாயா நான் ஏன் பிறந்தேன் என்பதை போல கேள்வியோடு இருக்கிறாயா நான் யார் என்பதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாயா கர்த்தருக்கு பயந்தான் இரட்சிப்பை பெற்றுக்கொண்டான் விலைக்கிரயம் கொடுத்தான் என்று சொல்கின்ற வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கையாக மாறிப்போகுமா கிருபிலாண்டவரே தருமையான காலை வேலையுடைய திருப்பாத்திரப்படுத்தி ஜெபிக்கிறோம் நானும் நாங்களும் ஆகாதவர்களாய் போகாதபடி காலங்காலமாய் ஆதி திருச்சபை மக்கள் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தை சிலுவிலே நீர் எங்களுக்கு சம்பாதித்து கொடுத்திருந்த அந்த விடுதலையை நாங்கள் இந்திய கிறிஸ்தவர்களாக இந்த திருநாட்டிலே அனுபவிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் நாங்களும் ஆண்டவரே சுகபோகமுள்ள பிள்ளைகளாக அதை அனுபவிக்காமல் நாங்கள் சிலுவை சுமக்கிறதுனாலே நல்ல சீஷர்களாய் உமக்கு பணியாற்றும்படி எங்களுக்கு நீர் போதித்தருளும் எங்களுடைய வாலிப வாழ்க்கையில் நாங்கள் உம்மை கண்டுகொள்ளவும் உமக்கே எங்களை அர்ப்பணிக்கவும் கிருபை தாரும் இந்த ஜப வேளையில் தங்களை உம்முடைய பாதத்தில் படைத்திருக்கின்ற எங்கள் அருமை வாலிப சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை ஆசீர்வதியும் பெற்றோர்களாகி எங்களை வழி நடத்தும் கர்த்தர் இயேசு ஜெபிக்கும் வல்லமை இளப்பதாவே வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன் அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன் அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரையாளர் பொந்தியூர் பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரணத்தில் அடக்கமிடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மரித்தோலிருந்து எழுந்திருந்தார் பரமண்டலத்துக்கு ஏறி சர்வாரமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசல் வீட்டிருக்கிறார் அவரிடத்திலிருந்து உள்ளோரையும் மருத்துவரையும் ஞாயிற்றுக்கு வருவார் பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன் ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஆமென் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாளிலே இக்கால சூழ்நிலையில் இளையோரின் ஆன்மீகம் என்ற தலைப்பில் அடிமை வாழ்விலிருந்து அரியணை நோக்கி சென்ற யோசேப்பினுடைய வாழ்வை குறித்தும் சிறையிலிருந்து சீரிய சிந்தனைகளை உதிர்த்த அப்போஸ்தலன் பவுல் வாழ்க்கையின் மூலமாக ரட்சிப்பின் அனுபவங்களை குறித்தும் நித்தியத்தில் நித்தியத்தை தேடி அனுத்தியத்தில் கால் வைத்து விடாமல் இருந்த வாலிபன் வாழ்க்கை மூலமாக எதை தெரிந்தெடுக்க வேண்டும் எப்படி விலைக்கிரயம் கொடுக்க வேண்டும் என்பதையும் அறிந்து கொண்டவர்களாக நாங்கள் திரும்பி செல்ல நீங்கள் கொடுத்த பாக்கியத்திற்காக அவங்க நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஆராதனையில் கண்ட குறைகள் குற்றங்கள் யாவற்றையும் மன்னியும் குறிப்பாகவும் சிறப்பாகவும் திருமண்டல வாலிபர் இயக்கத்திற்காகவும் மகாநடுக்காமடி பார்த்து நின்று வருகிறோம் கலந்து கொள்கிற பிள்ளைகளை நடத்துகிற பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் திருமண்டல அளவில் நடைபெறுகின்ற நன்றி வழிபாட்டுக்காக நமக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் கத்துத்தாமே இதற்காக ஆயத்தப்படுகிற திருச்சி பேங்கத்தினர்களை நீங்கள் வழிநடத்தி கொடுங்க ஆண்டவரே இந்த வாரம் முழுவதுமாக கத்தருடைய கிருபையங்களை சூழ்ந்து கொள்ளவும்
எங்களை பலப்படுத்தும் உற்சாகப்படுத்தும். எங்களுடைய வாலிபர்கள் உமக்கு பயந்த வாழ்க்கையை வாழவும், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக நல்ல சீஷர்களாக ஒப்படைப்புள்ள வாழ்க்கை வாழ நீ தம்மை அவர்களை ஆசிரித்து அனுப்ப வேண்டும் என்று அருணாதர் இயேசுவின் திருப்பாதம் அணிந்து தாழ்மூடு கொண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். தீமையும் மகிமையும் என்றைக்கும் முடியவில்லை, ஆமென்.